வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வெளிச்சம் தொலைக்காட்சி அன்பர்களை வெளிச்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக தொடர்ந்து இந்த உணவே மருந்தாய் மருந்தே உணவாய் வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றேன் இந்த தொடர் பதிவில் இன்று மீண்டும் ஒரு சூச்சமமான ஒரு விஷயத்தை நமது தாய்குளத்திற்காக பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் ஆம் தாய்க்குளமே நமது முன்னோர்கள் உடலில் சில பல ஆபரணங்களை பயன்படுத்தக்கூடிய ரகசியங்களை சொன்னாங்க இந்த ஆபரணங்கள் அழகுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆபரணங்கள் அழகுக்காக அல்ல ஆரோக்கியத்திற்காக அது தெரியாமல் போனங்காட்டிக்கு தான் அழகுக்குன்னு நினச்சிட்டு நிறைய பேர் போடுறாங்க சில பேர் பயன்படுத்துகிறதே இல்லை அதுவும் இல்லாதவங்களாவது கொஞ்சம் போடுறாங்க இருக்கிறவங்க இப்போ ஸ்டைலுன்னு சொல்லிட்டு உடம்ப எதுலுமே போடுறதில்லை இதனால் அவங்க அவலட்சணமாகவும் தெரிகிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறதில்லை உடலில் ஆபரணங்கள் போடுவது என்பது அழகுக்காக அல்ல ஆரோக்கியத்திற்காக அளவு பத்து சதவீதம் அழகு என்பது அளவான பத்து சதவீதம் ஆனால் ஆரோக்கியம் என்பதே தொண்ணூறு சதவீதம் அது எப்படி மோதரங்கள் போடுவதன் மூலமாக மொத்த உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் ஆக்டிவேட் ஆகுது கையில் நீங்கள் காப்புகள் வளையல்கள் போடுவதனால் உங்களோட இடுப்பு சார்ந்த உள்ளுறுப்புகள் ஆக்டிவேட் ஆகுது அருணா கொடி போடுவதனால் வயிறு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகுது மூக்குத்தி குத்துவதனால சுவாசத்தும் சார்ந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுது காலில் மெட்டி அணிவதனால பெண்களோட யூட்ரஸில் ஆகக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அமையுது காமம் சார்ந்த தவறான எண்ணங்களை உருவாக்குவதை தடுக்குது நெற்றியில் பொட்டு வைப்பது என்பது பெண்களின் மனதை அமைதிப்படுத்துவதற்கு பூ என்ற ஆபரணம் கூட பெண்ணை சூட்சமமாக அமைதிப்படுத்தி அவர்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு சக்தியை பெருக்குவது தான் உடம்புல போடக்கூடிய ஒவ்வொரு ஆபரணமே நமது முன்னோர்கள் இது தான் பயன்படுத்துனாங்க ரைட்டு இந்த கழுத்தில் போடுறதுக்கு ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க சொல்கிறேன் இது நெக்லஸுக்கான மேட்ரு இல்லை நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய மார்பகத்துக்கான மேட்ரு ஆமாங்க மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடியது நீங்கள் கழுத்தில் போடக்கூடிய ஏதாவது ஒரு ஆபரணம் தான் அது தாலியாகவும் இருக்கலாம் ருத்தராட்சமாகவும் இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பொருளாகவும் இருக்கலாம் அது உங்கள் மார்பில் படம் பொழுது உங்களுக்கே தெரியாமல் மார்பில் ஒரு மசாஜ் பண்ணுது அக்கு பிரஷரை ஏற்படுத்துது அப்படி ஏற்படுத்தும் பொழுது இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் இரத்த ஓட்டம் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே ஆக்சிஜன் நல்லா வரும் எங்கே ஆக்சிஜன் நல்லா வருதோ அங்கே நோய் வரவே வராது இதைத்தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்னாங்க நோய் வருவதற்கு முன்னாடியே நோய் வராமல் செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்து அதைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆபரணமாக உருவாக்கினவங்க தான் நமது முன்னோர்கள் இதையை தெரிஞ்சுக்காம அழகுக்காக ஆபரணம் போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் சில மெட்டல்களை நீங்கள் ஆபரணங்கள் போடும்போது என்ன ஆகும்னா அந்த சக்தியும் உங்கள் உடம்புல படும் தங்கத்தில் ஆபரணம் போடுறது உங்கள் உடம்புக்கு தங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்த கொடுக்கும் வெள்ளியில் போடுறதுனால வெள்ளி சத்தும் காப்பரில் போடுறதுனால ஒரு சத்தும் ஏற்படும் கண்டிப்பாக எல்லாரும் உடம்புல படுற மாதிரி போட வேண்டிய ஒரு மெட்டல்னா அது காப்பர் அது உங்களுக்கு சக்தியை அதிகப்படுத்தி தரும் என்பது அறிவியல்பூர்வமான உண்மையும் கூட ஸோ எனர்ஜி ரிசீவர் அப்படிங்கிறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் ஸோ இதையே புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க நம்ம முதல் முதல கேட்ட இசை என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதனும் அவங்க தாயோட வயிற்று இருக்கும்போது தாய் கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்களே வளகாப்புக்கு அந்த வளகாப்பு நேரத்தில் தான் ஒரு குழந்தைக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிக்கிற நேரம் அந்த காது கேட்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த கேட்கும் திறனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சக்திப்படுத்துவதற்கு அதிகப்படுத்துவதற்காகத்தான் வளையலை நிறையா போட்டு சில் 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 அப்படின்னு ஆட்டுவாங்க அப்படி ஆட்டும்போது அந்த பெண்ணுக்கே தெரியாமல் பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த மியூசிக் காது கேட்கும் திறனை அதிகப்படுத்தும் கவனக்குவிப்பு திறனை அதிகப்படுத்தும் இசையை உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதுவும் ஒரு ஆரோக்கிய ரகசியம்தான் இந்த மாதிரி ரகசியத்தை தான் நம்ம பெரியவங்க பயன்படுத்தினாங்க நீங்களும் பயன்படுத்துங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் வாழ்க வெல்க நன்றிகள் கோடி டிவி டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க